எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் season 8 தமிழ் என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லாமல் நேற்று ஒரு ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க, அதையாச்சும் முழுசாக பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் முழுசாக பண்ணலை, அப்படியே அத்து விட்டானுங்க. ஸோ அது அத்து விட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்காச்சும் ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா மூணு ப்ரமோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இல்லை. ஸோ எபிசோடும் அந்தளவுக்கு இல்லை, மக்கள் வேலை கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்னடா இது எல்லாம் விஜய் டிவி ப்ராஜெக்டாக போட்டு வச்சுருக்கீங்க, யாரும் வந்து பார்க்குறது இல்லை, பிக் பாஸ் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரசிக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ். ஏன்னா எல்லா சீசன்லேயும் முத வாரம் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருக்கும், சரிங்களா? இது வந்து முத நாள் பண்ணது தப்பு. ஆக்சுவலாக சச்சனாவை மக்கள் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பழக விட்டுட்டு அடுத்து நீங்கள் எலிமினேட் பண்ணியிருந்தால் கூட ஒரு பிரச்சனை இருக்காது. முத நாள் பண்ணதுனால அது ஒரே நாளில் ஓடிடுச்சுங்க, ஒரே நாள் எலிமினேட்டு ஒரே நாளில் முடிஞ்சிச்சு எல்லாமே. அடுத்து எல்லாமே வந்து தருகுதத்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி எபிசோடும் வந்து அந்தளவுக்கு பெருசாலாம் வந்து இல்லைங்க. ஸோ மெயினாக நடந்ததே வந்து அழுமூஞ்சி எபிசோடு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் எடுத்திங்கன்னா வேறு என்ன பண்ணுவாங்க, அழுகு தானே முடியும். இதுக்கு தான் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாவில் ஆள் எடுத்தால் கொஞ்சம் கண்டென்ட்டும் கிடைக்கும், மிச்சம் எல்லோரும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று நைட்டில் நடந்ததே வந்து இன்னும் முடியல அவங்களுக்கு எபிசோடில். ஸோ பவித்ரா அழுகுறது, தீபக் வந்து முத அதே ஆதரவாக பேசுகிறது, பவித்ரா கன்ஃபர்ஷன் ரூம் போகணும்னு சொல்கிறது, பிபி கூப்பிட்டா தான் போகணும் ஓகேவான்றாரு, நானே போவேன்னு சொல்லி இது தீபக்கு ஆஃப் பண்ணுறது, தீபக் அங்கிட்டு போய் கொளுத்தி நம்ம ஃபேட்மேனை கொளுத்தி விடுறது, ஃபேட்மேன் வந்து என்னப்பா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி பசங்க நாமினேஷன்ஸுக்கு கோவிந்தாவா அப்படின்ற மாதிரி கொளுத்தி விடுறாரு தீபக்கு. உடனே உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே தர்சிகா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு, அது அங்கிட்டு போயிட்டு தீபக் கூட சண்டை எழுந்துட்டுருக்கு. ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரவீந்திரட்ட கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம்ல, அது ஒரு ஒரு கடுப்பில் இருக்காங்க கேர்ள்ஸ் டீம், என்னடா இவர்கிட்ட போய் கேட்கணுமான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் தீபக் கிட்டே வந்து சும்மா போய் ஃபைட் பண்ணிவிட்டு நீங்கள் சிரிக்கிறது சிரிச்சது நல்லாவே இல்லை, நீங்கள் சிரிக்காதீங்கன்னு சொல்லி தீபக்கிட்ட பேசி, ஏமா நான் இங்கே உயிரை கொடுத்து வரதை கத்திட்டு இருக்கேன் பேட்மேன்ட்டு, நீ என்ன என்கிட்ட எதுவும் பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி பாவம் அந்த மனுஷன் வந்து ரொம்ப கோவப்பட்டு, கடைசி நான் பேச மாட்டேன்டா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இது எல்லாம் கேமுக்காக நான் பண்ணேன்டா, அவ்வளோதான் நான் முடிச்சு கொடுறேன்டா அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாப்புல. அடுத்து வந்து இதுக்கு என்ன பிரச்சனைனா ஜெஃப்ரி வர கோவப்படுறேன், ஒன்றுங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஜெஃப்ரி கோவப்படுறேன், ஒருவேளை அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு துணியை கொடுத்து பொண்ணுங்களுக்கு டீமுக்கு மாற்றிருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவன் ஆனா இல்லை பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறானா அப்படிங்கிறதே தெரிய மாட்டேது. ஓவரா போய் பெண்களுக்கு கரம் மசாலா எடுத்து கொடுக்குறது, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, பெண்களுக்கு எல்லாமே பண்ணித்தரேன். மேபி அவன் வந்து பிளான் என்னென்னா நாமினேஷன்லேயும் தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறானா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எப்படி ப்ராங்க்னு சொல்கிறீங்க, அது முன்னாடி சொல்ல வேண்டியதான் அப்படின்றானே, ஃப்ராங்க் எப்பரா முன்னாடி சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் அர்ணவ் ரஞ்சித் பேசிகிட்டு இருக்கும்போது நாமினேஷன் எங்களுக்கு தெரியாது, கடைசி தான் வந்து நாமினேஷன் பண்ண நாங்கள் ஒத்துக்க கூட மாட்டோம், ஏன் இவங்களும் ஒத்துக்க மாட்டோம்ல ரஞ்சித் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஆமான்றார் அவரும், ஆமாம் கண்டிப்பாக அப்படின்ட்டு. அடுத்து ஒரு பிரச்சனை வருதுங்க, நூடுல்ஸு காலிஃப்ளவர் பச்சை மிளகா எல்லாத்தையும் காணும் அப்படின்ற மாதிரி நைட்டு ஒரு கிளப்புறாங்க. ஸோ நாங்கள் நூடுல்ஸ் ரெண்டு பேக்கெட் தரோம், நாங்கள் எடுக்கல பட் இருந்தாலும் தரோம் அப்படின்ற மாதிரி பாய்ஸ் கொடுத்துட்டாங்க, சரியா? அடுத்து நான் நைட்டே கேட்குறாங்க சுனிதாவும் ஜாக்லின் என்ன பச்சை மிளகா என்ன எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டது, ஏங்க நான் எடுக்கலைங்க நான் பார்க்கலங்கிறாங்க ஜாக்லின். இல்லைங்க நீங்கள் சொன்னீங்களாமே, ஐயா நான் பார்க்கலன்னு தான் சொன்னேன், நீங்கள் வேறு ஞாபகம் இல்லைங்க அவன் எடுத்தால இல்லையாங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து நாமினேஷன், மக்களால் வெளியேற்றப்படும் நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணுறாங்க, அதை ஃபுல்லாக மேக்ஸிமம் சௌந்தர்யா போட்டு தாங்கிட்டாங்க, சரி இந்த பொண்ணு தான் ஒன்றும் நமக்கு சொல்ல அது சேஃப்டியாக மாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் என்ன காமெடினா சௌந்தர்யா தான் ஹையஸ்ட்டில் இருக்காங்க ஓட்டிங்கில், என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கும் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் இது, இன்னும் சௌந்தர்யாவா அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீலிங் சொல்கிறாங்க, அதில் சௌந்தர்யா வந்து ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்காங்க, கேமுக்குள்ளே இன்னும் வரலை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்புறம் ரஞ்சித் அதிகமாக வருது, ஸோ ரஞ்சித்தும் வந்து சும்மா இருக்கார், கேமுக்குள்ளே இன்னும் நல்லா வரணும், கமான் ரஞ்சித் கமான் அப்படின்ற மாதிரி பயங்கர பில்டப் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு ரஞ்சித் வந்து அப்படியே பார்த்துட்டு நான் என்ன நாமினேட் பண்ணிக்கிறேன் அவர் சொல்ல, ரவீந்தர் நான் என்ன நாமினேட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஆஹா ரெண்டு ஆறுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆறு தான் இந்த வாரம் டைட்டில் வின்னருங்கிறது ஏஆர்எம் கான்செப்ட் படி வருது, ரெண்டு பேருமே வெளியே போயிட்டீங்கன்னா அப்புறம் யார் பா டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒருவேளை புதுசாக வர ஒயில்டு கார்டு வேணாது இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், சரியா? இது ஒரு பக்கம். அடுத்து தான் ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா, ஆனந்தி டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுனிதா பார்த்துட்டு இன்னும் 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 அந்த டேஸ்ட் பண்ணும்போது ஒரே ஸ்பூன் இன்னும் 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 டா அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு பக்கம். அடுத்து சௌந்தர்யா புலம்புறாங்க, என்னப்பா இது இவங்க என்ன போட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க என்னத்தை கிழிச்சிட்டாங்க, வாய்ஸ் ரைஸ் பண்ணி கத்துனா தான் இந்த வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்புறம் ஒருத்தர் தலைவன் பெர்ஃபார்மன்ஸு, சாரி பிரியா எலிமினேட் ஆகிட்டேன் ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசி முன்னாடி சொல்கிறாராம், நானாக எலிமினேட் ஆனது அப்படிங்கிறது தப்பு,
பாய் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஸோ தலைவன் தலைவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்தான். அப்புறம் தர்ஷா குப்தாலாம் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி திருட்டு போயதில்ல என்னடா அந்த அம்மா பெரிய புட் இன்ஸ்பெக்டர் மாதிரி. ஆனந்தி வந்து அன்ஃபேர் கேம்ன்றாங்க அந்த காலிஃப்ளவர்லாம் காணாமல் போனதுக்கு. சரியா உடனே ஏ என்னடா சொல்லுங்களா ஏதாவது நீங்கள் எடுத்தீங்களாண்ணா விசால் வந்து ஏப்பா நான் எடுக்கவே இல்லைப்பா அப்படின்னு நான் யோசித்தேன். இவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு டேலண்ட் இல்லையே, எதுக்கு பெண்கள் வந்து இவ்வளோ தூரம் கோவப்படுறாங்க, நம்ம பசங்கள்லாம் நம்பி பீசாச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அந்த விஷால் பையன் உள்ளே போயிட்டு, இது திறந்தனா இங்கே தான் வச்சேன், இது திறந்தனா இங்கே தான் வச்சேன், இதுக்கு மேலே நான் எங்கேயும் போகல, இதுக்கு மேலே போகணுன்னா நீ வெளியே தான் போயிருக்கணும், கக்குஸுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து என்னங்கடி பிக் பாஸ் வந்து ஒரு ஆப்போசிட்டர் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் எடுத்த மாதிரி வந்துருச்சு, அது டப்பாக மாற்றி போட்டோமா ஐயா ஐயா நான் வேறு இவங்க திருடுங்கிறது நம்மளை போட்டு வெளுத்து வாங்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகுது அந்த பொண்ணு. வெளியே போன உடனே பிக் பாஸ் குறை சொல்லுது, என்ன நீங்கள் நான் கரெக்டாக திருடுத்தோம் நீங்கள் என்ன லிஸ்ட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி. அம்மா அப்பா பாப்பா இது உலக உருட்டாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி தான். அடுத்து பெற்றோரில் சிறந்தது யார், ஆரம்பித்தாங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க. ஜாக்குலின் வந்து அவங்க அம்மா தான் இல்லை அப்படின்ட்டு, அப்புறம் அருண் கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு, என்ன அம்மா அம்மான்றீங்க, அப்பா தான் சும்மா பெண்கள் அழகக்கூடாதுன்றாங்க, ஒரு ஆண்களால் அழுக முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு போட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு எங்கள் அப்பா இல்லைன்ட்டாங்க ஜாக்குலின், அதுவும் கரெக்டு தானே, ஏன்னா சமூகம் அப்படி தான் வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்புறம் அருணவெல்லாம் அப்பாவை பற்றி பேசுகிறேன் சப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காலை நைட்டு இரவு பசி தூக்கம் பார்க்காம நாங்கள் வந்து உழைக்கிறோம் அப்படின்னு தர்ஷா சிங்கிள் மதர் கேட்குறப்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ஜெஃப்ரி ஏன் விடுறீங்க அப்படின்ட்டான், ஏய் ஆடுறாவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முத்துக்குமரன் தீர்ப்பு, அதாவது பெண் தியாகம் என்பது அப்பா உயர்ந்தவராக இருக்கலாம் ஆனால் அம்மா தான் சிறந்தவர் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாரு. அடுத்து ஆர்ஜே ஆனந்தி ரொம்ப ஃபீல் பண்ணி கூறாங்க, ஐயோ எங்கள் அப்பா வந்து கடைசி காலத்தில் தொடு தொடுந்தார் என்ன தொடவே இல்லை அவர் ஏன் அப்படின்னு உடனே முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்குமரன் ஒரு பிட்ட போடுறாப்புல. ஸோ அப்படி அப்படியே போகுது. அடுத்து உதரவா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எம்மாடி பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜெஃப்ரி கரம் மசாலா எடுத்து பெண்கள் டீம் கொடுக்குறது யாராவது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சுனிதாவும் அன்ஷிதாவும் நம்ம இவங்களை பற்றி பேசுகிறாங்க, ஜாக்குலின் பற்றி இவங்ககிட்ட பேசவே முடியல, சண்டைக்கு வரா ட்ரிகர் பண்ணுறா எம்மம்மா இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், ஐயோ இவங்க கடைசி வரைக்கும் போனால் கூட இவங்க வேஸ்ட்டு தான் ஆளாம மதிக்கமான அப்படின்ற மாதிரி சுனிதா சொல்லுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து தான் சௌந்தர்யா வேறு லெவலில் வச்சு எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து கூட்டி வச்சு, நீ ஏன் இது நீ பண்ண விஜய் விசால் நீ ஏன் இப்படி பண்ண அன்சிதா அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க கிளாரிட்டி கொடுக்கும்போது எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை விட்டாங்க, நீங்களாம் இந்த ரியலாக இருக்கீங்க எல்லாம் ஃபேக்கு தான் 100% ரியலாக யாரும் வரல எல்லாம் நடிக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் வீடே பத்திருச்சு, நீ எப்படி சொல்கிற நான் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பிள்ளை வந்து சொல்லுது, அம்மா நான் சொல்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்கலாலும் சரி, நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்கலாலும் சரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி பிச்சுக்கு பிச்சுக்கு பிச்சுக்குன்ட்டு போயிடுச்சு. ஆட பாவி அப்படின்ற மாதிரி டேய் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் கைஸ் எபிசோடில், வேறு எதுவும் பெருசாக இல்லை. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன, நாளைக்கு எலிமினேஷன் தான் ஒரு வேறு லெவலில் என்ன டிசைட் பண்ண போகிறாங்கிறது தெரில, ஏன்னா எல்லாருமே அங்கிட்டிங்கன்னு மாற்றி மாற்றி மேலே வந்துட்டுருக்காங்க இங்கிலேயும் வந்துட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.